ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். நம்ம எப்போவுமே அடுத்த நாள் காலையில் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்போம். இல்லைனா இட்லி மாவு தோசை மாவு இருக்கும். சம்டைம் நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணாதப்போ, இந்த மாதிரி இட்லி மாவு தோசை மாவு இல்லாதப்போ ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் ரவா சேர்த்துக்கிறேன். இதே கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த ரவாவும் கோதுமையும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. அடுத்து நான் இது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கேரட் துருவுனது சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி இலை, கருவேப்பிள்ளை இலை. அடுத்து இது கூட ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் முருங்கை செடி இருக்குது, அதுலேருந்து ஒரு கை நான் பிச்சுட்டு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டே கிடையாது. இது ஃபுல் ஆஃப் கால்சியமான அயன். அதனால் நம்ம வீட்டில் மேக்ஸிமம் எந்தெந்த ஃபுட்லெல்லாம் முருங்கைக்கீரை சேர்த்துக்க முடியுமோ நான் அது கூட சேர்த்துப்பேன். அதனால் இங்கேயும் ஒரு கை அளவு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்களும் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இங்கே சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூட 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்போவும் அடை மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் போதுமானு செக் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி அடையாக தட்டிக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக தட்டி எடுத்துக்கோங்க. கையிலேயே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அடை கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், அது நல்லா சூடாக இருக்குது. நீங்கள் அடை எப்போவுமே சேர்க்கும்போது தோசைக்கல் நல்லா சூடான பிறகு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான அடையாக கிடைக்கும். அது மாதிரி இந்த அடை சுடுறப்பவும் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டுக்கோங்க. அப்பப்போ அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சீங்கன்னா அடை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்ல ஹீட்டாக வச்சு நம்ம சுட்டோம் அப்படின்னா நல்ல சாஃப்டான அடை நமக்கு கிடைக்கும். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு நாம் எடுத்துடலாம். இந்த அடைக்கு காஞ்ச மிளகா சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் டிஃபன் நமக்கு சட்டன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மண்ணை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.